Hi friends, welcome back to Let's Play போக்குவரத்து கழகம். இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ட்ரெயின் மோடை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு, பஸ் சிமுலேட்டர் இண்டோனேஷியா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரெயின் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஈஸியாக சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து இந்த ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்கீழில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா க்ரியேட் டவுன்லோட் லிங்க்னு எல்லோ கலர் பாக்ஸில் எழுதியிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு இருக்கும். கிளிக் ஹியர் இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா டி ஒன் டவுன்லோடுன்னு வந்துச்சு. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து ஜிக் ஃபைலாக இருக்கும். அது நம்ம கேம்குள்ளே கொண்டு போக முடியாது, அதனால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் கொண்டு போகணும். அந்த அதுக்கு நம்ம ரெகுலராக ஒரு ஆப் யூஸ் பண்ணோம். அந்த ஆப் நேம் வந்து ZHWare. அந்த ஆப் இருக்கிறவங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆப்குள்ளே போகலாம். இந்த ஆப்குள்ளே வந்தால் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூஸ் தான் இருக்கும். அதில் வந்து நம்ம டவுன்லோட் ஃபோல்டர் கிளிக் பண்ணுவோம். இங்கே இருக்குது டவுன்லோட் ஃபோல்டர், இதை கிளிக் பண்ணோம். இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து கடைசியில் இருக்குது. நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் இங்கே இருக்குது. இது நம்ம டவுன்லோட் பண்ணும் போது எக்ஸ்ட்ராட் ஆயிடுச்சு, அதனால் நம்ம தனியாக எக்ஸ்ட்ராட் பண்ண தேவையில்லை. அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா காப்பின்னு இருக்கும், காப்பி கொடுத்துக்கோங்க. காப்பி கொடுத்துட்டு ஆண்ட்ராய்டு போங்க. ஆண்ட்ராய்டு போய் டேட்டா மீடியா ஓபிபின்னு இருக்கு, அதில் வந்து நம்ம ஓபிபி ஃபோல்டர் கிளிக் பண்ணோம். ஓபிபி ஃபோல்டர் கிளிக் பண்ணால் மேலே ஒன்று மூணாவது ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் கேமோட ஃபைல் இருக்குது. அடுத்து நம்ம ஃபைல் வந்து பேஸ்ட் பண்ணணும். கீழே இருக்க க்ரீன் கலர் பட்டன், க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணால் பேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பேஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து கேம்குள்ளே போண்டே தான், கேம்குள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுன்னா லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா பிளேன் கொடுத்தோம்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கொடுத்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நாலாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணோம். மோட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணோம். மோட் ஆப்ஷனில் கிளிக் பண்ண அந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து இம்போர்ட் மோர் மோர் டியூட்டோரியல் டு கேரஞ்சர் இருக்குது, அதில் இம்போர்ட் கொடுத்துக்கணும். இம்போர்ட் கொடுத்தா ஃபைல் மேனேஜர் கேட்கும். ஃபைல் மேனேஜர் எதுக்கு கேட்குதுன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து நம்ம ஃபோன் ஃபைல் மேனேஜரில் ஸ்டோர் ஆகிருக்கும், அதனால் கேட்குது. ஃபைல் மேனேஜர் கொடுக்கணும். ஃபைல் மேனேஜர் கொடுத்தா ஹோம் மெயின் ஸ்டோரேஜ் கேமரா டவுன்லோட் பிக்சர்ன்றது, அதில் வந்து நம்ம மெயின் ஸ்டோரேஜ் கொடுத்துக்கணும். மெயின் ஸ்டோரேஜ் கொடுத்தா ஆண்ட்ராய்டு டிசிஎம் பிக்சர்னு அந்த மாதிரி நம்ம ஃபோனில் உள்ள எல்லா ஃபோல்டருக்கும் அதில் அதில் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு தான் செலக்ட் பண்ணியிருந்தோம், அதனால் ஆண்ட்ராய்டு கொடுத்துக்கோங்க. ஆண்ட்ராய்டு கொடுத்ததுக்கப்புறம் ஓபிபி டேட்டா மீடியான்ருக்கு, நம்ம ஓபிபி ஃபோல்டர் தான் கிளிக் பண்ணியிருந்தோம். ஓபிபி ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்கள். மேலியூனு மூணாவது ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ட்ரெயின் மோடோட ஃபைல் இருக்குது. ரெண்டாவதாக ட்ரெயின் மோட் இருக்குது, அந்த ஃபைலை கிளிக் பண்ணும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணால் கண்டினியூ பேமெண்ட் திஸ் ஆப்ஷன் கொடுத்து யூஸ் பண்ணி ஃப்ரீயாகவும் வாங்கிக்கலாம். நம்ம விளையாண்ட காசு வச்சு வாங்கிக்கலாம், இல்லை ஃப்ரீயாகவும் வாங்கிக்கலாம். நான் ஃப்ரீயாக வாங்கிக்கிறேன். ஃப்ரீயாக வாங்கினா ஒரு ஆட் ஷோ ஆகும், அந்த ஆடை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அந்த ஆட் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டெலிட் டிசேபிள் மோர் மோர் டியூட்டோரியல் டூ கேரேஜ் இருக்குது, அதில் வந்து நம்ம டூ கேரேஜ் கொடுத்துக்கணும். டூ கேரேஜ் கொடுத்தா அந்த மாதிரி லோட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின பஸ்லாம் இருக்கும், அடுத்து நம்ம மோடு இருக்கும். நம்ம மோடு வந்துருச்சு, ட்ரெயின் மோடு. அடுத்து என்ன பண்ணால் கீழே இருக்க க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணி யூஸ்ங்கிற பட்டனை அது கிளிக் பண்ணால் கரண்டில் வந்துச்சு. இப்போ ஓட்டி பார்க்கலாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கேம்குள்ளே வந்தாச்சு. இந்த ட்ரெயினுக்கு அனிமேஷன் கீ ஒன்று கொடுக்கல, மற்றபடி என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்பீடை பொறுத்த வரையும் 450 ப்ளஸ்ஸு, அதுக்கு மேலே ஸ்பீடு போவோம். இதுதான் அதோட ஃபீச்சர்ஸு. நல்ல ஸ்பீடு போவோம். நம்ம ஏதாச்சும் ஒரு வண்டியில் போய் முட்டினாலும் நம் வண்டி தான் பறக்கும், நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது.
இதமாதிரி நிறைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு நான் ஒரு 50 லைக் எதிர்பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.